ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கடல் மேல இரவு நேரத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மீன்பிடி வலைய வாங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஃபுல் ஃபுட்டேஜ்ல பார்க்க போறோங்க. அதாவது இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நான் ரொம்பவே ரிஸ்கான ஒரு இடத்துல இருந்து எடுத்திருந்தேன். அதாவது நீங்க வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் உள்ள இருக்குது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு தெளிவா காட்டணும் அப்படிங்கறக்காக தாங்க ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கடல் மேலே வந்து கஷ்டப்படுறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நான் இது வரைக்கும் இதை பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடல் மேலே இரவு நேரத்தில் வலை வாங்கும்போது நம்மளோட ரெண்டு கண்ணுமே வந்து 360 லெவலில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பக்கமாக வலையை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இடையில ரோப்ஸும் வரும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மேலே எந்த ஒரு பொருளும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம கவனமாக இருந்தால் மட்டும்தாங்க வந்து நம்ம வந்து சேஃபாகவே அந்த இடத்துல இருக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுமே வந்து அங்கே ஸ்டேபிளாக நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து போட்டு ரெண்டு பக்கமே குலுங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த மீன்களை பிடிச்சி கரைக்கு கொண்டு வரதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைட்டில் நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த மீன்பிடி வலையை வாங்கியிருக்கோம், அதில் என்னென்ன வகையான காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் வந்து ஃபுல் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூட்டில் போட்டு கொழுவு கொழுவிட்டா
மீன் கலசிருக்கடா.
மக்களை எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, அதாவது பர்டிகுலராக அங்கே தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த நைட் டைமில் வேலை பார்க்கறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துலேருந்து ஷூட் பண்ணேன் அப்படின்னு கெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து நான் நிற்கிற இடமே அங்கே வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஸோ அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையுமே வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் கடல் மேலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோவில் காட்டிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கடல் மேலே இன்னும் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறந்துடாமல் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. டாடா பாய் பாய். அடுத்த